ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அவர் டிஎன்பிசி ஸ்டடி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்தோட ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி ரிலீஸ் ஆன ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற ஜாப் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேயே சொல்லிடுறேன், இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். பட் எவ்வளோ சம்பளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், போஸ்ட்டில் அனுப்பணும் அப்படிலாம் எந்த ஒரு தேவையுமே இல்லை. டேரெக்டாக நீங்கள் வந்து இன்டர்வியூ பண்ணாலே போதும். தான் இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா 13/10/2022. அதுக்கான அட்ரஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் சொல்லிட்டாங்க. நானுமே உங்களுக்கு வீடியோக்களை சொல்லியிருக்கேன், அதுக்கான லிங்க் மைக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது டவுட்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஆவின் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன். எந்த மாவட்டம் பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் லிமிட், சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் ஆவின் தற்போது 516 பிரதம சங்கங்களின் மூலம் தினசரி சராசரியாக 143,000 லிட்டர் பால் கொள்முதல் செய்து பால் உற்பத்தியாளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்து வருகிறது. அதாவது அவங்களோட அச்சீவ்மெண்ட்டை ஒரு சின்ன டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து, தமிழக அரசு தற்போது பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் கிராமப்புற விவசாயிகளின் கறவைகளுக்கு அனைத்து மருத்துவ வசதிகள் கிடைத்திடவும் அதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் வளம் பெற்றிடவும் முனைப்புடன் திட்டங்களை செயலாற்றி வருகிறது. அதன்படி கால்நடை மருத்துவ வழித்தடங்கள் அமைக்கப்பெற்று தற்போது இருக்கும் கால்நடை மருத்துவர்களுடன் காலியாக உள்ள ஒரு கால்நடை மருத்துவ ஆலோசகர் பணியிடத்திற்கு 9 மாத காலத்திற்கு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிட அரசின் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதாவது கால்நடை மருத்துவ ஆலோசகர், இதான் அவங்களுக்கான போஸ்ட்டு. 9 மாதம் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து, மேற்கண்ட திட்டத்தின் கீழ் ஒப்பந்த அடிப்படையில் தற்காலிகமாக பணிபுரிய விருப்பமுள்ள கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் வயது வரம்பு 50 வயதிற்குள் தங்களை பற்றிய முழுமையான விவரங்களுடனும் உரிய பட்டப்படிப்பு கால்நடை மருத்துவ கவுன்சில் சான்றிதழுடனும் 13/10/2022 அன்று நடைபெறும் நேரடி நியமன தேர்வில் கலந்து கொள்ள காலை 11 மணிக்கு பொது மேலாளர் நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் லிமிட் இபி காலனி பரமத்தி ரோடு நாமக்கல் 637,001 என்ற முகவரிக்கு அழைக்கப்படுகிறார்கள். இன்டர்வியூ டேட் பார்த்திங்கன்னா 13/10/2022 காலைல 11 மணிக்கு வரணும். அட்ரஸ் கொடுத்துட்டாங்க. பொது மேலாளர் நாமக்கல் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் லிமிட் இபி காலனி பரமத்தி ரோடு நாமக்கல் 637,001 என்ற முகவரிக்கு வர சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஒரே ஒரு போஸ்ட்டு தான். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ், 9 மாதம் சொல்லியிருக்காங்க. என்ன போஸ்ட்டு பார்த்தோம்னா கால்நடை மருத்துவ ஆலோசகர். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க 13/10/2022 அன்றைக்கி காலைல 11 மணிக்கு உங்களோட சர்டிஃபிகேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா போதுமானது. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், இந்த பிடிஎஃப் லிங்க். ஸோ நீங்கள் வந்து எதாவது டவுட்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். முடிஞ்சளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணனாலும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.